நியூஸ் டென் தமிழ் சேனலுக்கு லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ. இப்போது சமீப காலமாக வந்து இந்த கிளம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டை வச்சே வந்து ஒரே ப்ராப்ளம். என்ன தான்டா பிரச்சனை, என்ன தான் பிரச்சனை உள்ளே இருக்குது, இல்லை என்ன வசதி இல்லை, என்ன தான் இல்லை, நம்ம டேரெக்டாகவே வந்து பார்த்துடலான்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கோம். நேற்று கூட ஒரு பேட்டி ஒன்று பார்த்தேன். அதாவது என்ன சொல்கிறா போலன்னா, நைட்டு 12 மணிக்கு பஸ் வரலன்னு சொல்லிட்டு பஸ்ஸே வரலைங்க, என்னங்க நடக்குது? நான் வந்து இது வரைக்கும் இதுமாதிரி ஓட்டெலாம் போட மாட்டாங்க, 2026 தலைவர் வராரு, யார் தளபதி வராரு, நான் போட்டுடுறேன் ஓட்டு, நான் விடவே மாட்டேன், அவர் வரட்டும், பஸ் அப்படி வந்துனே இருக்கும். நான் கேட்குறேன், என்ன தளபதினா வந்து தயாரித்து வச்சிட்டாரா பஸ்ஸை ரெடியா 2026 இறக்கிறதுக்கு? அடா பாவீங்களா டே, உங்களை நினச்சி வந்து சிரிக்கிறதா இல்லை அழுகுறதான்னு தெரியல. இந்த இடம் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப சிலருக்குல கொஞ்சம் ஒரு சிலருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம். சீமான் மற்றும் அரசியல் வியாபாரம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதாவது இவங்கள வச்சே குறை சொல்கிறாங்களே, அவங்களுக்கான இந்த இடம் சிறப்பான இடம். எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இடம் பார்க்கலாம், அப்படியே அந்த உதய சூரியன் மாதிரி இதுவாக இருக்கும் உங்களுக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேர் பாருங்கள், கலைஞர் 100 ஆண்டு பேருந்து நிலையம், கலைஞர் சென்டரி பஸ் ஸ்டாண்ட் டெர்மினஸ். இந்த இடம் பார்த்தாலே அவங்களுக்கெல்லாம் வந்து ரத்த கொதிப்பு ஏற்படும் அளவுக்கு சிறப்பாக கட்டிக்கிறாங்க. அப்புறம் இன்னொரு பேரும் பாருங்கிட்டேன், சவுக்கு சங்கருக்கும் ரொம்ப பிடிச்ச இடம், எது அவரையும் பார்த்துக்கலாம். வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே வந்தேன், வந்த உடனே பேட்டரி கார் வந்து நிற்குது, வந்தோடனே பிரதர் வந்தார், வாங்க ஏறுங்கன்னாரு, அப்படியே பயணிச்சுட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம போகிறோம். இவ்வளோ ஒரு ஃபெசிலிட்டிஸ்லாம் நிறைய இருக்குது பாருங்கள், எனக்கு சும்மா எனக்கு ஒன்றும் இல்லை, இவ்வளோ தூரத்துலேருந்து நடக்கலாம், பட் ஆனால் முடியாதவங்களுக்கு வந்து இது வந்து ரொம்ப ஈஸியாக பயணித்து போயிட்டு எந்த பஸ் ஸ்டாண்டு கேட்குறாங்களோ அங்கே வந்து கரெக்டாக வந்து விட்டுறாங்க. இதனால் யார் யூஸ்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா, வயசானவங்க, நடக்க முடியாதவங்க எல்லாமே பயணிக்கலாம். லேடிஸ்க்கு வந்து லேடிஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இது தான். இந்த அளவுக்கு வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு பேருந்து நிலையத்தை அமைச்சிட்டு பொதுமக்கள் வந்து உள்ள வசதிக்காக பயணிக்கிறதுக்காக, இப்போ முடியாதவங்க போகிறதுக்காக வந்து இந்த பேட்டரி கார் வசதி வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. நிறைய பேர் எல்லாரும் பார்த்துட்டு சொல்கிறாங்க நல்லாயிருக்கு, ரெகுலராக வந்துட்டுருக்கு. இது ஒன்று மட்டும் இல்லை, இந்த மாதிரி 8-9 பேட்டரி கார் வந்து இருக்குது இங்கே. அதாவது முந்தா நேற்று பார்த்திங்கன்னா, நான் பார்த்த நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா சில சொல்கிறாங்க சாப்பாடே எனக்கு கிடைக்கல, ஒரு ஹோட்டல் கூட கிடையாதுன்னாங்க. இதோ வந்து இப்போதைக்கு ஒரு ஹோட்டல் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா 200-300 ரூபாய்க்கு விற்கிறேன்னு சொல்லிட்டு, அதாவது பொதுமக்கள்கிட்ட வந்து தவறான தகவலை பரப்பின்னு இருக்காங்க. இங்கே பாருங்கள், நீங்களே வாங்க அண்ணா, இங்கே வந்து அதிகமான ஒரு விலையில் வைக்கிறேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்கண்ணா. அதிகமான விலை கிடையவே கிடையாது சார், எல்லாமே 60 ரூபா தான் எங்கள்கிட்ட, சாம்பார் சாதம், தை சாதம், புளி சாதம் எல்லாமே 60 ரூபா தான், இடியப்பம் 60 ரூபா தான் உங்களுக்கு, ஓகேவா? அதிகமான விலை கிடையவே கிடையாது எங்கள்கிட்ட, மேக்ஸிமம் அது 70 ரூபா எங்கள்கிட்ட, பிரியாணி 80 ரூபா ஃபைனல் ப்ரைஸ் அவ்வளோ எங்களுக்கு, ரேட் எக்ஸ்ட்ராவே கிடையாது. தண்ணி பாட்டில்னா தண்ணி பாட்டில் 20 ரூபா கிளியர், இங்கே தண்ணியே கிடையாதுன்ட்டாங்க. தண்ணியே தண்ணியாக இல்லை, நான் சொல்கிறேன், இப்போ 60 ரூபா பிரியாணி மட்டும் 80 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இங்கே இருக்கிற எல்லா பேலும் போய் பாருங்கள், தண்ணி எல்லாமே இருக்கும், சாப்பிட்றதுக்கு இடம் இருக்குது, சாப்பிட்றதுக்கு கை கேட்குற இடமும் அங்கே இருக்குது. ஸோ வந்து நீங்கள் கேட்டதுக்கான இது எல்லாமே வந்து நாமினல் ரேட்டு தான், 60 ரூபாலேருந்து மேக்ஸிமம் ரேட்டு 80 ரூபாய்க்கு விற்கிறாங்க. இது வந்து சைவ உணவகம் அது. ஏங்க நான்வெஜ் வந்து நீங்கள் வந்து இல்லை ஹோட்டலில் வந்து தங்கியிருக்கிறீங்களா? சரி வாங்க, இங்கே வாங்க, இப்படியே வாங்க, இங்கே பாருங்கள், லெமன் ரைஸு, டொமேட்டோ ரைஸு, வெஜ் ஃப்ரைட் ரைஸு, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தெரியுதா? இதுவும் நார்மல் ரேட்டு தான் அது, இதுவும் இருக்குது. இன்னும் வேறு என்ன வேணும் உங்களுக்கு? ஆ, ஏம்பா நீ வந்து ஹோட்டலில் ரூம் போட்டு தங்க வந்தியா இல்லை எதுக்கு வந்த? பஸ்ஸில் தானே போகிறதுக்கு வந்த? எங்கே பொதுமக்கள் கேட்குறாங்க, அதான் முன்னமாரி ஆளுங்கன்ற தான் சொல்கிறேன், நீங்களே வந்து உசு பேத்தி விட்டு இந்த மாதிரி பண்ணி விட்றீங்க. தண்ணியே இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் வந்து கோயம்பேடுக்கு நிறைய வாட்டி நான் போயிட்டு வந்திருக்கேன், அங்கே பார்த்தோன்னா வந்து தண்ணி நார்மல் தண்ணி இருக்கும், சில டைம் வராது, பட் ஆனால் வந்து எங்களோட மக்களின் தேவைக்காக பார்த்திங்கன்னா, இப்போ பாருங்கள் எனக்கு இப்போ வெயில் அடிக்குது, இப்போ ஐஸ் வாட்டர் குடிக்கணுன்னா கூட குடிக்கலாம், இது ஐஸ் வாட்டர். ஸோ இந்த மாதிரியான அடிப்படை தேவைகளை வந்து உணர்ந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. சில குறைகள் இருக்கலாம், அது வந்து கூடிய விரைவில் எல்லாமே வந்து சரி செய்யப்படும், அதுக்காக எல்லாத்துக்குமே குறை சொன்னலாம். அதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பாருங்கள், ஒரு குடிக்கிறதுக்கு ஐஸ் வாட்டர் தேவைப்படனா கூட ஐஸ் வாட்டர் ரெகுலராக வருது, இது வந்து சாயங்காலம் வரைக்கும் வரும், இல்லை ஒரு டைமிங் பொறுத்தான் வரும், அப்படிலாம் இல்லை, இது தொடர்ந்து வந்து இந்த ஐஸ் வாட்டர் வந்து வந்துருந்தா இருக்குது, தண்ணி வந்து ரெகுலராக வந்துட்டுருக்கு, அதான் மெயின். அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ மொபைல் வந்து ரொம்ப ரொம்ப தேவையானது, மொபைல் இல்லாமல் இப்போ நம்ம வெளியே கூட போக முடியாது, ஊருக்கு போகிறவங்கலாம் வந்து திடீர்னு சார்ஜ் போடாமல் வந்துடுவாங்க, அவங்களுக்காக ஒரு வந்து ஒரு சார்ஜ் ஸ்டேஷன் ஒன்று கட்டி கொடுத்துருவாங்க. இந்த சார்ஜ் ஸ்டேஷனில் என்ன சிறப்பான அம்சம் நீங்கள் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், இப்போ நார்மலாக வந்து நம்ம வந்து சார்ஜ் போனால் கோயம்பேட்டை கூட எடுத்துக்கோங்க, இல்லை இந்த பஸ்ஸும் எடுத்துங்க,
அந்த பின் பிளக் பின் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க அந்த சார்ஜ் போகிறதுக்கான இது மட்டும். ஆனால் உங்களுக்கு எதுவுமே இருக்காது. ஆனால் இதில் பாருங்கன்னா ஒயர்லாம் தனியாகவே சி டைப்பு, அந்த நார்மல் பின்னு, இந்த மாதிரியான எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் நீங்கள் போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவங்க போடுற உக்காந்து போடுற அளவுக்கு அவங்களுடைய வசதிக்காக இங்கே பண்ணி கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த பேருந்து நிலையத்தில் ஒரு சிறப்பான ஒரு அம்சம் ஒன்று இருக்குது. நீங்கள் வந்து இப்போ கழிப்பறை போன பாத்ரூம் போனோம் வச்சிங்களேன், ஆண் பெண் ரெண்டு மட்டும்தான் இருக்கும். நான் ஒன்றே ஒன்று காட்டுறேன், இங்கே பாருங்கள், டிரான்ஸ்ஜெண்டர் திருநங்கைகளுக்கான கழிப்பறை இந்த வசதி செய்யப்பட்டிருக்கு கொடுத்துருக்காங்க சரிங்களா. இந்த மாதிரி ஒரு வசதியை எங்கேயாவது எந்த மாநிலத்திலாவது, சரி நீ பிஜேபி மாநிலம் கூட எடுத்துக்கோ, நீ எங்கே வேணா போ இந்தியாவில், இந்த மாதிரி ஒரு ஒரு இது வசதி நீ காட்டு, நான் ஒத்துக்கிறேன். ஓப்பன் சேலஞ்ச், இதெல்லாம் எதுக்காக பண்ணுறாங்க? மக்களுடைய வசதிக்காக, அவங்களுடைய தேவைகளை அறிஞ்சு இந்த மாதிரி பண்ணுறாங்க. இந்த மாதிரி கட்டினால் என்ன ஆகும், எல்லா ப்ரைவேட் செக்டர்லேயும் இந்த மாதிரி கட்ட ஆரம்பிப்பான், இவங்களுக்கு கூட தனி பாத்ரூம் கட்ட ஆரம்பிப்பான், கரெக்டாக இல்லையா? அதுக்காக தான் வந்து அரசாங்கம் இந்த மாதிரி நடவடிக்கை எடுத்துருக்குறாங்க. இதெல்லாம் பாராட்டணும், இதெல்லாம் பாராட்டக்கூடிய விஷயம். இதெல்லாம் குழந்தைங்களுக்கு பால் கொடுக்கறதுக்காக, அவங்களுக்கு தாய்மார்களுக்கு தனியாகவே ஒரு இடம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இது ஒன்று மட்டும் இல்லை, இங்கே ஒரு அந்த பக்கம் போனாலும் ஒன்று இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் போனாலும் ஒன்று இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரியான சிறப்பு அம்சங்கள் வந்து நிறைய பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த அரசாங்கத்துலேருந்து. இது கிட்டத்தட்ட ஒரு 4 நாள்கிட்ட வருது. இது எல்லாமே நல்ல ஃபெசிலிட்டிஸ் தான், நீங்கள் உள்ளே போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நீங்கள் ஆல்ரெடி உள்ளே போய் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா? அதாவது குறை சொல்கிறதுக்கு 1000 காரணங்கள் கண்டுபிடிக்கலாம். இந்த மாதிரியான மக்களுடைய வந்து தேவையை புரிஞ்சு அறிஞ்சு வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. வெளியூர்லேருந்து வர பயணிகளுக்காக, அதாவது அவங்க வந்து சிட்டிக்குள்ளே போகணும், இப்போ அவங்க சொல்லுவாங்க அவங்களுக்கு வந்து தெரியாது எதுவுமே தெரியாது சொல்லுவாங்களே, இங்கே பாருங்கள் அவங்களுக்காக வந்து தெளிவாக வந்து போர்ட்லேயே அவங்களுக்கு போட்டிருப்பாங்க. அதாவது கரெக்டாக 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் மேக்ஸிமம் 20 நிமிஷத்துக்குள்ளே ஒரு ஒரு பஸ் வந்துட்டுருக்கு. நீங்களே பார்க்கலாம், கிண்டி கிண்டி பார்த்தீங்கன்னா கிண்டி வழியாக நீங்கள் எது இங்கே எந்தெந்த ஊருக்கெலாம் போகலான்னு சொல்லிட்டு அதுவே உங்களுக்கு போட்டிருப்பாங்க. ஈவன் பஸ் நம்பரே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இதை நீங்களே பார்த்துக்கலாம். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இப்போ நீ இங்கேருந்து இங்கே போகிறதுக்கு வந்து உங்களுக்கு 250 மீட்ரு நடக்க முடியாதுன்னு சொல்கிறவங்க இப்போது கீழே அண்டர் கிரவுண்டில் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு எக்ஸலேட்டர் இருக்குது, நீங்கள் அது வழியாகவும் நீங்கள் அந்த பஸ்ஸுக்கு நீங்கள் போகலாம். ரெகுலராக பஸ் வந்து இங்கே நிற்கும், அதாவது நம்ம சிட்டிக்குள்ளே போகிறதுக்கான பஸ்ஸும் இல்லை வந்து மஃப்சல் ஏரியா போகிறதுக்கான பஸ்ஸும் எல்லா பஸ்ஸும் இங்கே வந்து ரெகுலராக போயிட்டுருக்கீங்க. அதாவது பஸ்ஸுக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா பஸ் எங்கே இருக்குதுன்னு நிற்கலை, அதாவது எங்கே இருக்குதுன்னு சரியாக சொல்ல மாட்டாங்க, அது எவ்வளோ ரேட்டுன்னு சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாருங்க சாதாரண கட்டணம் 500 ரூபா, மதுரைக்கு 500 ரூபா, ஏசி வண்டி 500 ரூபா கவர்மெண்டில் வந்து எடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து யாருக்காக பண்ணுறாங்க, மக்களுக்காக. இப்போ கண் எதிர்க்கிய கண்டக்டர் கூப்பிட்டுருக்காரு, கேட்டால் பஸ்ஸே இல்லைன்னு சொல்லிட்டு வதந்தி கிளப்புறாங்க. இதெல்லாம் நீங்களே பாருங்கள், மதுரைக்கு இங்கே இந்த 500 ரூபா ஏசி பஸ், இதோட வசதி உங்களுக்கு என்ன தேவை? அதாவது நேற்று 10ஆம் தேதி வந்து பஸ்ஸே வரலன்னு சொல்லிட்டு, அதாவது சுமார் வந்து ஒரு 60-70 பேரை வந்து கூட்டத்தை கூட்டி அரசாங்கத்தை வந்து தவறாக பேசும் விதமாக வந்து சில செயல்பாட்டில் ஈடுபட்டுறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா திருச்சிக்கு பஸ்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. திருச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராகவே இந்த இடத்துல வந்து பஸ் நிற்கும், இதெல்லாம் நிற்குது பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இதெல்லாம் நிற்குது பார்த்தீங்கன்னா, எல்லாமே திருச்சி பஸ் தான். அதாவது இவங்களோட கண்ணோட்டம் என்னென்னா, அரசாங்கத்தை வந்து ஏதாச்சும் குறை சொல்கிறதுக்காக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஆம்னி பேருந்துலாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க வந்து இங்கே பஸ்ஸே வராதுன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அதிகமான காசு அது அவங்க சம்பாதிக்கிறதுக்காக இந்த மாதிரி தேவையில்லாத இடையூறுலாம் ஈடுபட்டுருக்காங்க. அவங்களுக்காக அவங்களோட வசதிக்காக ஆம்னி பேருந்து வந்து அந்த முடிச்சூர் ரோட்டில் இருக்கிற வந்து வரதராஜபுர இடத்துல வந்து சிறப்பாக வந்து செயல்பாடு நடத்தி பண்ணிகிட்ருக்காங்க, அது வரப்போகுது. ஆனால் வந்து சில எதிர்கட்சிக்காரெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்குள்ளே வந்து பஸ்ஸே வரல, பஸ்ஸே இங்கே வரதே கிடையாது, இவ்வளோ பெரிய பஸ் ஸ்டாண்ட் ஏன் கட்டி வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன், பஸ்ஸே வராமல் இருக்கிறதுக்காக வந்து இவ்வளோ பேர் பஸ் ஸ்டாண்டு கட்டுறாங்க? அரசாங்கத்துக்கு வந்து இந்த மக்களை வந்து அவங்கள வந்து அழுவச்சு பார்க்குறதும் இல்லை கஷ்டப்படுத்தி பார்க்குறதுக்கும் வேலை இது? இவ்வளோ பஸ் இருக்குது, இத்தனை பேர் இந்த கோயிலுக்கு கூப்பிட்றாங்க, பஸ்ஸு ஆள் வரல. அதாவது பாருங்கள், எல்லாரையும் வந்து இந்த ஸ்டார்டிங்கிலேருந்து உங்களுக்கு டைம் ஆஃபீஸ் இருக்குது, டைம் ஆஃபீஸில் இந்த 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 கார்னரில் ஒரு ஆஃபீஸு, அங்கே ஒரு ஆஃபீஸு, கிட்டத்தட்ட ஒரு 3-4 பேர் இருக்காங்க. நீங்கள் என்ட்ரி ஆகும்போது கேட்குறாங்க நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்களே வழி அமைச்சுறாங்க, பஸ்ஸு இங்கே இருக்குது அங்கே இருக்குதுன்னு போக சொல்கிறாங்க. ஆனால் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, பஸ்ஸே வரல. அதாவது 10ஆம் தேதி வந்து 1200 பஸ் ஓடி இருக்குது,
அதாவது சனிக்கிழமை. அது போகாமல் இந்த ஃப்ரீ டைம் அதாவது லீவ் டைம்லலாம் பார்த்தீங்கன்னா 600 பஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துருங்க. மொத்தமாக கணக்கு போனால் 1800 பஸ் ஓடி இருக்கு. 110,000 மேலே வந்து பயணிகள் வந்து பயணிச்சிருக்கிறாங்க. ஆனால் வந்து இந்தியாவிலே வந்து இவ்வளோ பெரிய பேருந்து கட்டி விட்டு மக்களுக்கான வசதிகள் அனைத்து வசதியும் செஞ்சு கொடுத்துருக்காங்க. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு, கை கழுவுற தண்ணி, பாத்ரூம் போகிறதுக்கு எல்லா வசதிகளும் பண்ணிக்கிறாங்க. ஆனால் என்ன சொல்கிறாங்க, தண்ணியே வரல, சாப்பாடே இல்லை. மனசாட்சி வேணாம் உங்களுக்குலாம், இதோ கண்ணு முன்னாடியே இருக்குது, எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, சாப்பிட்டு பஸ்ஸில் ஏறுறாங்க. உங்களுக்கு என்ன வேணும் ஒன்றா, சில அறிவுஜீவிலாம் சொல்கிறான் இன்னொரு விஷயம், அதாவது கிளம்பாக்கத்தில் வந்து இங்கே இறக்கி விட்டுறாங்க, நாங்கள் எப்படி போகிறது கேட்டால் வந்து டிராஃபிக் இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே கொண்டு வந்துட்டாங்கன்றான். நான் கேட்குறேன், சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு தான் வந்து எம்டிசி நார்மல் பஸ் இருக்குது, கரெக்டாக நார்மல் பஸ்ஸு போகுது, ஊருக்குள்ளே போகிற பஸ்ஸு சிட்டிக்குள்ளே போகிற பஸ்ஸு போகுது. அப்போ வந்து டிராஃபிக் அழிச்சாம ஆகுது, இந்த பஸ்ஸும் அதை வெளியூருக்கு போயிட்டு வர பஸ்ஸும் போகிறதுனால தான் டிராஃபிக் ஆகுது. இப்போ வந்து வெறும் சிட்டி பஸ் மட்டும் உள்ளே போச்சுன்னா டிராஃபிக் கம்மியாகாமல் ஆகாதா? இது தெரியாமல் இப்போ பஸ் இதெல்லாம் போகிறது டிராஃபிக் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு அறிவுத்தனமாக பேசுறது. இது வந்து ஆம்னி பேருந்து நிலையம். இது பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரைவேட் பஸ்லாம் நிறைய பேர் இருப்பாங்க, இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் இப்போ நீங்களே பார்த்துக்கலாம். இதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, சில ஆம்னி அதாவது ப்ரைவேட் பஸ்காரன் என்ன பண்ணுறாங்க, கோர்ட்டில் ஸ்டே வாங்கிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோயம்பேட்டில் இருந்து வராங்க. இதனால் வந்து மக்களுக்கு இடுகிறாகுது. சில விஷயங்கள்லாம் பார்க்கும் போதே வந்து நம்மளுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. காசு இருக்கிறவங்க வந்து 2,000 ரூபா 2,500 ரூபா கொடுத்து போவான், காசு இல்லாதவன் என்ன பண்ணுவான், கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போய் ஆகணும், கரெக்டுங்களா? இப்போ சிலவங்களால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, காசு இல்லாதவங்களும் இந்த பாதிக்கப்பட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்காக இவங்களுக்கு வந்து ஆளுங்க வரலன்னு சொல்கிறதுக்காக என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே பஸ்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இடையூறு பண்ணி தேவையில்லாத பிரச்சனைகள்லாம் ஏற்படுச்சு. இந்த 2 நாளுக்கு முன்னாடி 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்திருக்கு, உங்களுக்கே தெரியும். இது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல. காசு இருக்கிறவன் போகிறான், 2,500 ரூபா. அன்றைக்கி இன்னொரு விஷயம் தெரியுமா, நீங்கள் ஏர்போர்ட்டில் செக் பண்ணால் திருச்சிக்கு போகிற ஃப்ளைட்டை பார்த்தீங்கன்னா 2,500 ரூபா தான் ஃப்ளைட்டு காசும் சில எல்லாருமே நம்ம சொல்ல விரும்பலை. சில வந்து ஆம்னி பேருந்துகள் வந்து இங்கே 2,500 ரூபாய்க்கு இயங்குது, அங்கே பஸ்ஸு இல்லைன்னு சொல்லிட்டு இங்கே இயங்குது. ஆனால் வந்து பஸ்ஸு வந்து 1,200 பஸ்ஸு விட்டுருக்காங்க கவர்மெண்ட்லேருந்து, ப்ளஸ் வந்து சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பார்த்தோன்னா எக்ஸ்ட்ராவாக 600 பஸ் விட்டுருக்காங்க. இதெல்லாம் நான் பார்க்கும்போது மனசு கஷ்டமாக இருக்குது. இதனால் வந்து பாமர மக்களும் பொதுமக்களும் ரொம்ப வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஹாய், திஸ் இஸ் மின்னா. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் நியூஸ் 10 தமிழ்.